தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டில் 720 600+ 600+ வந்து நீங்கள் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் எதெல்லாம் செஞ்சால் நமக்கு அந்த 600ன்றது ஈஸியாக நமக்கு ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி வந்து நீட்டில் அதிக மார்க் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம பாஸ் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் இது. சரி, இந்த நீட் வந்து பார்த்திங்கன்னா MBBS அண்ட் BDSக்காக நடக்கப்படுகின்ற ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற ஒரே ஒரு தேர்வு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிப்மர், எய்ம்ஸ் இதெல்லாமே கேன்சல் ஆகி எல்லாமே நீட் எக்ஸாம் மூலயமா தான் நடக்க போகுது அப்படின்னு தகவல் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீட்டில் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 720 மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பர் வருது. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும், தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் அந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுமே கொஸ்டின் பேப்பர் வரும். நமக்கு எந்த லாங்குவேஜில் தேவையோ அந்த லாங்குவேஜை நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் மேஜர் சப்ஜெக்ட் அப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜி. ஸோ இதுதான் வந்து மேஜர் சப்ஜெக்ட். இது எல்லாமே எதுலேருந்து நமக்கு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் +1 +2 என்ன படிச்சிங்களோ அதை தான் கவர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டேட் போர்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மியாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. CBSE அந்த CRTன்னு சொல்லப்படுகின்ற இந்த சிலபஸில் தான் வந்து மிக அதிகமான கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். +1 நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிற டைம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இந்த மே மாதம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 மாதங்களுக்கு மேலே இருக்குது. இந்த 5 மாதங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் கரெக்டாக ஷைன் பண்ணி படிக்கணும், கவனம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 600 மார்க், 600னா என்ன, 600னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு கிடைக்கும், அப்போ எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 180 கொஸ்டின் வரும் மொத்தத்தில். அந்த 180 கொஸ்டினில் 150 கேள்விகளுக்கு சரியான விடையை நீங்கள் கொடுக்கணும். அதில் தவறான விடை என்ன, நெகட்டிவ் மார்க் நமக்கு வரும் நமக்கு தெரியும். ஒரு சரியான விடைக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க, ஒரு சரியான விடைக்கு 4 மார்க்கு, ஒரு தவறான விடைக்கு 1 மார்க்கு மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் 150 கொஸ்டினுக்கு சரியான விடை எழுதும் பொழுது நமக்கு 600 என்பது ஈஸியாக கிடைக்குது. ஸோ அப்போ 150 கொஸ்டின் நம்ம கரெக்டாக பண்ணணும். நீங்கள் 600 அண்ட் அபவ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு மிகப்பெரிய காலேஜ்னு சொல்லப்படுகின்ற முதன்மை காலேஜ்னு சொல்லப்படுகின்ற MMC, ஸ்டான்லி, கீழ்பாக், இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் ஆனது ஈஸியாகவே கிடைக்கும் கவர்மெண்ட் சீட்டில். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 600+ வேணும்னு சொன்னால் அப்போ 150 கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அப்போ நெகட்டிவ் மார்க் வராமல் பார்த்துக்கணும். அப்போ 150 நம்ம கரெக்டாக பண்ணணும்னா 180 நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணி அதில் நம்ம கொஞ்சம் தவறான மதிப்பெண்லாம் வந்து தவறான விடையெல்லாம் நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் போக தான் நமக்கு 180 சரியாக வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு கொஸ்டின் தெரியல அப்படின்னு சொன்னால் அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறது மிக மிக தவறானது. கொஸ்டின் தெரியாட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். அது தவறான ஆன்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஆனால் அது சரியாக இருந்ததுன்னு சொன்னால் 4 மார்க் ப்ளஸ் ஆகும். ஸோ சின்னதாக ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம பார்ப்போம். நமக்கு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சான்ஸுன்றதான் வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராபபிலிட்டியை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். அதாவது நான் சொல்கிற 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியவே இல்லை 10 கொஸ்டினுக்குன்னா, இந்த 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து 10 கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 10 கொஸ்டின் தவறாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 10 கொஸ்டின் கரெக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டி நம்ம எடுத்துக்கும் பொழுது 10 கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் 40 மார்க் நமக்கு கிடைக்கும். அதே 10 கொஸ்டின் தவறாக இருந்தால் உங்களுக்கு 10 மார்க் மைனஸ் ஆகும். அப்போது ஸோ நீங்கள் 10 கொஸ்டின் தவறாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நான் எடுத்துக்கிறேன், அப்போ அவங்க நமக்கு எவ்வளோ மார்க் போச்சு, 10 மார்க் போச்சு. ஸோ நமக்கு வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் ரைட்டாக இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, அப்படி வந்தால் அது 40 மார்க். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாகவும் இருக்காது தான். ஆனால் நீங்கள் 5 கொஸ்டின் ரைட்டாக பண்ணி 5 கொஸ்டின் நம்ம தப்பாக பண்ணால் கூட, தப்பாக பண்ணால் 5 கொஸ்டின் ரைட்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா 20 மார்க் கிடச்சிருது.
அஞ்சு கொஸ்டின் நீங்கள் தவறாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அஞ்சு மார்க் தான் மைனஸ் ஆகுது. ஆக நீங்கள் தவறான கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் மதிப்பெண் குறையிறது அப்படின்னு சொல்கிறது அந்த நெகட்டிவ் மார்க்ன்றது குறைவாக தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது. அதனால் தவறான ஆன்சருக்கு நீங்கள் தெரியலன்னு சொன்னால் அதை விடாதீங்க. தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நமக்கு லாபம், மைனஸாக இருந்தால் பெரிய அளவுக்கு நஷ்டம் கிடைக்காது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து என்னுடைய கருத்து இது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த டைமில். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மட்டும்தான். சரி, நம்ம சிலபஸ் அப்படி நம்ம எடுத்துக்கோம். இப்போ சிலபஸ் அப்படி நம்ம எடுத்தோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, உங்களுக்கு வந்து பயாலஜி, அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கை எந்த மாதிரி புக்கை நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், அது நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் என்சிஆர்டி பெஸ்ட்டு. கூடவே வந்து கெமிஸ்ட்ரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அப்போ என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் அதிகமாக வச்சு வெரிஃபை பண்ணுங்கள், யூஎஸ்எஸ் புக்கை கெமிஸ்ட்ரிக்கு வச்சு வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கை வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்பாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ முக்கியமாக கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன், இந்த டெரிவேஷன் பார்க்குறது, தேரி சம்மந்தப்பட்டது, இது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் படித்த விஷயங்களை திரும்ப ரிமைண்ட் பண்ணி படிக்க வேண்டிய விஷயங்கள் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த டெரிவேஷன் சம்மு சம்மந்தப்பட்டது, டெரிவேஷன் சம்மந்தப்பட்டது, ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் படிக்கணும். முக்கியமாக அடுத்து வரப்போகிற 5 மாதங்களுக்கு ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிச்சுட்டு நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. லாஸ்ட்டு 2 மந்த்து அல்ல ஒரு 1.5 மாதம் அந்த அளவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு அதுக்குரிய ஆன்சர் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய கரெக்டான ஆன்சரை நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஆன்சர் எழுதிட்டீங்க, இதை கரெக்டாக தப்புன்னு சொல்லி நீங்களே கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மதிப்பெண் வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லி நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வீக்காக இருக்கிற சப்ஜெக்டை திரும்ப ஒரு தடவை உட்காந்து படிங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கடைசி 2 மாதங்கள் அல்லது கடைசி 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்தளவு நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்டேஷன் கிடச்சி எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த அவங்க கொடுக்குற அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்படி முடிக்கணும்னு சொன்னால் இந்த ப்ராக்டிஸ் கண்டினியூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டைமுக்குள்ளே முடிக்கவும் முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கவனம் எடுத்து நீங்கள் படிங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் பொதுவாக நம்மளை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணுன்றதை நான் சொல்ல வரேன். எதனாலனா இந்த எக்ஸாம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, நீட்டுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம்தான். ஏன்னா போட்டி வந்து கொஞ்சம் நஞ்ச போட்டி கிடையாது, எக்கச்சக்க போட்டி நமக்கு இருக்குது. இந்த போட்டி அப்படின்ற இந்த கடலில் நாம் முதல்ல நீந்தி வரணும் அப்படின்னு சொன்னால் பயிற்சி அப்படின்னு சொல்கிறது மிக மிக அவசியம். இந்த பயிற்சி என்பது நீங்கள் சொந்தமாக பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெனிஃபிட் ஆனது ரொம்பவே கிடைக்கும். ஸோ அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கணும். இந்த ஆயத்தமாக்குறது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மைண்டை நீங்கள் ஃப்ரீயாக வைங்க. எக்ஸ்ட்ரா வேலைகள் அதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் ஈடுபடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போகிறதோ, ஏன்னா உங்களோட படிப்பு கவனம் அப்படின்னு சொல்கிறது நீட் அதில் மட்டும்தான் முழு கவனம் இருக்கணும். அதில் நம்ம 600+ எடுக்கணும். அப்போ 180 கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வழின்றதை மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர எல்லாமே முடிச்சுட்டு இங்கே காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், நிறைய என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போகிறது, டைமை வீணாக்கிறது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக டைம் ஆனது நம்ம லாஸ் ஆகிடும். வெளியில் தேவையில்லாமல் விளையாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி பண்ணணும். முக்கியமாக தினசரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு யோகா பண்ணிவிட்டு மெடிடேஷன் வச்சுட்டா உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. கண்ணாப்பண்ணால் அந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாமல் உங்களை கரெக்டாக வச்சுக்கணும்னா நல்ல ஃபுட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் நமக்கு உடல்நிலையும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் உங்களுடைய மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி உங்களை வந்து ஒரே நிலையில் வச்சுக்கோங்க. கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி இந்த வரப்போகிற 5 மாதங்களுக்கு ஒரு நாளைக்கு 6-4 மணி நேரம் அப்படின்னு பிரிச்சுட்டு நீங்கள் இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த 5 நாள் கணக்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் மாதத்தை விட்டுட்டு எண்ணெயிலிருந்து இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இப்போலேருந்து நீட் எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது,
அப்போ நம்ம எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும், அப்போ ஒரு சப்ஜெக்டை எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட் எத்தனை நாள் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பிளானை முடிச்சிடணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிடணும். கடைசி ஒரு மாதம் ஃபுல்லாகவே கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் 600+ ஒரு ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். மைண்டில் வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க நம்மளுடைய ஈடுபாடு. இதை யார் மேலேயும் ப்ளேம் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த கோச்சிங் சென்டரில் நல்லா நடத்தலை, நான் இங்கே சேர்ந்து தான் நான் நல்லா படிச்சிருப்பேன், அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, குறைவான மதிப்பெண் எடுத்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. எல்லா தவறுகளுக்கும் எல்லா சரிகளுக்கும் சரியான விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு மனசை ஏற்றுக்க வைங்க. அதே நேரத்தில் நமக்கு மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி நாம் படிக்கிறோம், அப்படி மதிப்பெண் ஏதோ ஒரு சூழ்நிலையில் குறைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. வேறு எந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு மற்ற விஷயங்களை பற்றி இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காமல் கவனம் சிதறாமல் முழுக்க முழுக்க உங்களோட படிப்பை, உங்களோட கவனம் எல்லாமே உங்கள் படிப்பில் 600 மேலே எடுக்கணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 600+ ஞாபகம் வச்சுக்கோங்க. 150 நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்கு என்ன வழி? நம்மளால் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அட்டன் பண்ணால் 150 எடுக்க முடியுதா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு பண்ணால் நம்மளால் எடுக்க முடியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை, எல்லாமே தொட்டுவிடும் தூரம் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.